இங்க நடக்கிற ஒரு உண்மை சம்பவத்தை நான் சொல்ல போறேன். ஜஸ்ட் அதுதான் இந்த ஒரு வீடியோ. இது புதுசா வரவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களோட சிவிலிட்டியில இருக்கிற அட்ரஸ் ப்ரூஃபை கேன்சல் பண்ணிடுவாங்க. திரும்பி நீங்க அப்டேட் பண்றதுக்கு அடுத்து வேற ஆள்கிட்ட பிடிச்சி அடுத்து 100 தினார் கொடுக்கணும். இது என்னோட மிஸ்டேக். ஸோ இந்த ஃபைனை நான் தான் கட்டணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எவன் ஒருத்தன் பணம் கேட்கறானோ அவன் கண்டிப்பா திருடனா தான் இருப்பான். நம்ம வெளிநாட்டுக்கு வந்துட்டோம், இனிமேல் நம்ம வேலையில சேர்ந்து சம்பாதிக்க வேண்டியது நினைச்சுக்கிறாங்க. ஸோ அது கிடையாது. ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் நானும் விளாகர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நம்புறேன். பட் நான் இங்க நல்லா இல்லை. ஒரு வீடியோ எடிட் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க, ஏன் ப்ரோ கண்டினியூவாக வீடியோ போடுறது இல்லை அப்படின்னு. ஸோ நானும் ஒரு தடவையும் பிளான் போடுறேன். ஸோ இப்படி வீடியோ போடலாம், அப்படி வீடியோ போடலான்ட்டு நேற்று ஒரு வீடியோ ஷூட் பண்ணேன். ஸோ அதை எனக்கு எடிட் பண்ணலான்னு கிடைக்க வந்தேன். கரண்ட் இல்லை. இது வரைக்கும் குவைத்தில் நான் வந்து ஒரு 2 இயர்ஸ் ஆகுது. இந்த 2 இயர்ஸில் கரண்ட் அப்படின்னு போனதே கிடையாது. என்னன்னு தெரியல. நைட்டு 11 மணிக்கு போன கரண்ட்டு. நான் காலைல வந்து கடை திறக்கும் பொழுதுலேருந்து கரண்ட் இல்லை. ஸோ இது என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம இங்கே யாருக்கும் ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம இருக்குது அப்படியே இருந்துட்டு போக வேண்டியதான். இப்போ எடிட் பண்ணலான்னு வந்து லேப்டாப்பை திறந்தா இதுலேயும் சார்ஜ் இல்லை. இப்படி இல்லாம் என்னை சோதிச்சாங்கன்னா நான் எப்படிலாம் வீடியோ போட முடியும் சொல்லுங்கள். இதில் எல்லோரும் கேட்குறீங்க, ஏன் ப்ரோ வீடியோ போட மாட்டீங்க அப்படின்னு. இந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் நான் இருக்கிறேன். இங்கே நம்ம வந்து வீடியோ வச்சா எடுத்துருவோம் அப்படின்னு எடுத்துருவோம் அப்படின்னா எடிட் பண்ண முடியல. சரி எடிட் பண்ணிடுவோம் எப்படியாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் இருந்தாலும் வீடியோ எடுக்க முடியல. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் நான் இங்கே உட்காந்து வீடியோ போட்டுக்கிட்டுருக்கேன். செம விட்டுறலாமா எல்லாத்தையும் அப்படின்னு மனசு தோணுது. இதை வேற வச்சுக்கிட்டு இதுக்கு வேற கண்டென்ட் எடுத்து அதுக்கு வேற வீடியோ எடுத்து அதை வேற எடிட் பண்ணி அந்த நேரத்துக்கு வீட்டுக்கு ஃபோன் பேசிட்டாச்சும் இருந்துடலாமோன்னு தோணுது. இருந்தாலும் உங்கள் எல்லாருக்காகவும் நான் வீடியோ போட்டுக்கிட்டுருக்கேன். என்ன பண்ணுறது, இப்படி தான். நமக்கு ஒரு வழியிலேருந்து ஒரு வரப்பொழுது அப்படின்னா அடுத்த வழியில் இறைவன் நிறைய விதத்தில் சோதிப்பான். ஸோ சொல்லுவாங்க இல்லையா, பழமொழி ஏதோ சொல்லுவாங்க. ஒரு பழமொழி இருக்குது பட்டு அதெல்லாம் நமக்கு தெரில. அந்த மாதிரி தான் போல். என்ன பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ எடுத்து வைப்போம். இதை என்னைக்கு எடிட் பண்ண முடியுதோ எடிட் பண்ணி போடுவோம். ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய பேர் விசா இருந்தால் போதும் நம்ம வந்து இங்கே வேலைக்கு வந்துடலாம், வந்தவுடனே நம்ம இங்கே வேலையில் ஜாயின் பண்ணிடலாம், ஜாயின் பண்ணிட்டா சம்பளம் கொடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பட்டு இங்கே நடக்கிற ஒரு உண்மை சம்பவத்தை நான் சொல்ல போகிறேன். ஜஸ்ட் அதுதான் இந்த ஒரு வீடியோ. இது புதுசாக வரவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ குவைத்தை பொறுத்த வரைக்குமே 2 கேட்டகரி விசா இருக்குது. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோலையுமே சொல்கிறேன். குவைத்தில் 2 கேட்டகரி விசா, அதாவது சூன் அண்ட் காதிம். இந்த சூன் விசா அப்படிங்கிறது என்ன மாதிரி, கடையில் வேலை செய்கிறதா இருக்கட்டும் இல்லை வெளியே டிரைவ் பண்ணுறதா இருக்கட்டும், வெளி வேலை எல்லாமே இந்த சூன் விசா தான். காதிம் விசா அப்படின்னா ஒரு வீட்டில் இருந்து வீட்டு சைட்ஸில் உள்ள வேலை பண்ணுறது ஃபுல்லாகவே காதிம் விசா தான். ஸோ இந்த காதிம் விசா எடுத்துகிட்டு கடையிலலாம் வந்து ஒர்க் பண்ணவே முடியாது. நீங்கள் காதிம் விசாவில் வந்தீங்கன்னா வீட்டு வேலை மட்டும்தான் பார்க்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு வீட்டு டிரைவர், வீட்டு குக் பண்ணுறவங்க, வீட்டு வேலை செய்கிறவங்க, வீட்டுக்கு ஹெல்ப்பர். ஸோ இந்த வேலை எல்லாமே காதிம் விசாவில் தான் வரும். ஸோ நீங்கள் குவைத் அப்படின்னு வரப்போறீங்க அப்படின்னாலே உங்களோட விசாவை சூஸ் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் சூன் விசாவில் வரது பெஸ்ட். ஏன் அப்படின்னா, நீங்கள் 2 இயர்ஸ் நீங்கள் வர கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஈஸியாக மாற முடியும், உங்களுக்கு பிடிச்ச வேலையை தேடி போக முடியும். சரி இதில் என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஆக்சுவலாக பிரச்சனை அப்படிங்கிறது வேறு எங்கேயுமே கிடையாது. இங்கே இருக்கிற ஒரு சிஸ்டம், அதாவது நம்ம இங்கே குவைத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா நமக்குன்னு நிறைய இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு வந்த பிறகு மெடிக்கல் போடணும், ஃபிங்கர் வைக்கணும், அண்ட் தென் நம்ம எங்கே தங்கி இருக்கோமோ அந்த ரூமோட அட்ரஸ் கொடுத்து நம்மளுக்கு சிவில் ஐடி, அதாவது நம்ம ஒரு ஆதார் கார்டு மாதிரி நம்ம கையில் இங்கே ஒரு கார்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த கார்டு நம்ம கையில் இருந்தால் தான் நம்ம ஊருக்கும் போயிட்டு வர முடியும், இங்கே சிம்மு வாங்க முடியும். இந்த நாட்டில் நம்ம இருக்கிறோங்கிறதுக்கு ஆதாரமே அந்த ஒரே ஒரு கார்டு தான். இதுக்கு முன்னாடி 2 இயர்ஸ் பேக், அதாவது நான்லாம் வரும் பொழுது, ஸோ நான் வந்தேன், என்னோடய அண்ணன் இருந்தாங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு 1 வீக்கில் மெடிக்கல் போனேன், ஃபிங்கர் வச்சேன். பட் அப்படி இருந்தும் நான் கடையில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறமா தான் எனக்கு அந்த சிவில் ஐடிங்கிறது வந்துச்சு. அதுக்கு என்னென்னலாம் நான் வந்து கவர்மெண்ட்டில் கொடுத்தேன் அப்படின்னா, நான் இந்த ஃபிங்கர் வச்சு முடித்த பேப்பர் அண்ட் தென் இங்கே மெடிக்கல் போட்ட பேப்பர் இது எல்லாத்தையுமே கொடுத்தேன். இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு மெயினானது ரூம்.
நம்ம எங்கே தங்கியிருக்கோமோ அந்த ரூமோட அட்ரஸ், அதாவது அந்த ரூம் பில்டிங்கோட ஓனர் வந்து இவங்க இங்கே தான் தங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் கொடுக்கணும். ஸோ இதை நம்ம கொண்டு போய் அந்த சிவில் ஐடி எடுக்கிற இடத்துல கொடுத்தோம் அப்படின்னா அவங்க நம்மளுக்கு இந்த அட்ரஸில் செட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்படி தான் முன்னாடிலாம் இருந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு இந்த அட்ரஸ் ப்ரூஃப் வாங்குறதுக்கு போதும் போதும் நாயிட்டு எனக்கு என்னோடய பில்டிங்கில் உள்ளவங்க எடுத்து கொடுத்தாங்க. ஸோ நான் அதை வச்சு சிவில் ஐடி அப்ளை பண்ணேன். இப்போ வந்துட்டு இப்போ வரையிலும் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. சேம் அட்ரஸில் தான் நானும் இருக்கேன். பட் இப்போ புதுசாக வரவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்கே ரூம் கிடைக்கல, ரூமு குவைத்தில் இல்லை. அப்படி இருந்தாலும் ரூமோட ரெண்ட் அதிகமாக இருக்கிறனால நம்மளால் போய் அங்கே ஸ்டே பண்ண முடியல. வாங்குற சம்பளத்துக்கு அவ்வளோ காசு கொடுத்து அங்கே ஸ்டே பண்ணணுமா அப்படிங்கிற நிலமையில் இருக்கிறனால எல்லோரும் வெளியே நம்ம காசு கொடுத்து அந்த ரூம் ரெண்டல் பேப்பர் எடுத்துக்கலாம். ஸோ அதை கொடுத்து நம்ம சிவில் ஐடி அடிச்சிக்கலான்ட்ருக்காங்க. பட்டு அதில் ரொம்பவே சிக்கல் இருக்குது. இப்போ நீங்கள் ஒருத்தவங்கள்ட்ட போய் 100 dinar கொடுத்து அந்த ரெண்டல் பேப்பர் வாங்குறீங்க அப்படின்னா, இதை கவர்மெண்ட்ல நீங்க அங்க தங்கி இல்லை அப்படிங்கறது கண்டுபிடிச்சாங்கன்னா உங்களோட சிவில் ஐடியில இருக்கிற அட்ரஸ் ப்ரூஃபை கேன்சல் பண்ணிடுவாங்க. திரும்பி நீங்க அப்டேட் பண்றதுக்கு அடுத்து வேற ஆள்கிட்ட பிடிச்சி அடுத்து 100 dinar கொடுக்கணும். இது 3 மாசத்துலயோ இல்ல 1 வருஷத்துலயோ இல்ல 2 வருஷத்துலயோ நடக்கலாம். பட் நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து அட்ரஸ் ப்ரூஃபை வாங்கி கொடுத்து நேர் வழியில போங்க. இங்க உள்ள ரூல்ஸ் அதுதான் சொல்லுது. ஸோ நேர் வழியில போனோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா கிடைக்கும். நிறைய பேர் இந்த வேலையை சீக்கிரமா முடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு காசு கொடுத்து ட்ரை பண்றாங்க. ஸோ கவர்மெண்ட் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா சில பேர் இந்த மாதிரி காசு கொடுத்து வாங்கி முடிக்கலாம். பட் இப்போ கவர்மெண்ட் இருக்கிற சுச்சுவேஷன் ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி காசு கொடுத்தலாம் ஏமாத்தாம டைரக்டா என்ன வழி இருக்கோ இதை ஃபாலோ பண்ணும். ஸோ இதெல்லாம் முடிச்சு இந்த சிவில் ஐடிங்கிறது வந்தாதான் நம்மளால ஃப்ரீயா வெளியே போக முடியும். இது இதுக்கு முன்னாடி வெளிநாட்டுக்கு வந்தவங்களா இருக்கட்டும் இல்லை அப்ராடுக்கு வந்தவங்களுக்கு இங்கே ஒருத்தவங்க வந்து கேட்டாங்கன்னா அதுக்கு அவங்கள்ட்ட பதில் கொடுக்க தெரியும். இதே புதுசாக வரவங்களுக்கு மொழி தெரியாது, எங்க போய் என்ன அப்ளை பண்ணணும் தெரியாது. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய பேருக்கு தெரியாம இங்க வந்து இருக்காங்க. ஸோ அவங்களும் எனக்கு மெசேஜ் பண்ணியும் கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் நிறைய பேருக்கு என்னால் எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸை நான் வந்து அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஆக்சுவலாக இந்த வேலை எல்லாத்தையும் யார் பார்த்து கொடுக்கணும் அப்படின்னா உங்களோட ஏஜென்ட். கண்டிப்பாக வெளிநாட்டுக்குன்னு வர நீங்கள் ஒரு ஏஜென்ட் மூலியமாக தான் வருவீங்க. அந்த ஏஜென்ட்டும் உங்களுக்கு விசாவுக்கு மட்டும் காசு வாங்காமல் இந்த வேலையும் தான் முடிச்சு கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் முடிச்சு கொடுக்காம அவங்க நீங்கள் குவைத்துக்குள்ளே வந்துட்டீங்க எனக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லை எனக்கு வேண்டிய காசை கொடுங்கன்னு வாங்கிட்டு அவங்க நவுந்து போயிடுறாங்க. ஸோ இதனால் நிறைய பேர் வேலைக்கே போய் ஜாயின் பண்ண முடியாது. அந்த சிவில் ஐடின்னு ஒன்று இருந்தால் தான் நம்மளால் அந்த வேலைக்கு போய் இருக்க முடியும். இப்போ நான் கடையில் இருக்கேன் அப்படின்னா என் கடைக்கு வீக்லி ஒன்ஸ் இல்லை டெய்லியுமே இல்லை 2 days இந்த மாதிரி செக்கிங் வருவாங்க. ஸோ இந்த செக்கிங் வரவங்க நான் இந்த கடை ப்ரூஃபில் தான் இங்கே வேலை செய்கிறேனா இல்லை வேறு கடை ப்ரூஃபில் இங்கே வேலை செய்கிறேனா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோடய கடையை ஃபுல்லாக பார்ப்பாங்க. ஒரு கடை நம்ம வச்சுருக்கிறோம் அப்படின்னா அந்த கடைக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றின ஃபுல் வீடியோ நான் கூடிய சீக்கிரம் போடுறேன். ஸோ அந்த மாதிரியான டீட்டெயில்ஸில் ஏதாச்சும் ஒன்று மைனஸாக இருந்தாலுமே என்னோடய சிவில் ஐடியை வாங்கி இதில் ஃபைன் ஏற்றிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த ஃபைனை நான் வந்து என்னோடய ஓனர்கிட்ட சொல்லி, ஸோ இது என் ஓனரோட மிஸ்டேக், கடையோட மிஸ்டேக்காக இருந்தால் என் ஓனர் கட்டுவார், இல்லை இது என்னோடய மிஸ்டேக், அதாவது இந்த கவர்லலாம் ரேட் இருக்கணும். ஸோ இங்கே இருக்கிற கவர், இங்கே இருக்கிற ஒரு ஒரு திங்ஸ்லேயுமே ரேட் இருக்கணும். இதில் ரேட் இல்லை அப்படின்னா இது என்னோடய மிஸ்டேக், ஸோ இந்த ஃபைனை நான் தான் கட்டணும். சரி, இந்த ஃபைனை நான் கட்டவே இல்லை அப்படியே விட்டுட்டேன், நான் ஏன் கட்டணும், நான் வேலை பார்க்குற கடை தானே, ஓனர் தானே கட்டணும் அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னா நான் ரிட்டர்ன் ஊருக்கு போகும்போது ஏர்போர்ட்டில் அந்த சிவில் ஐடியை தான் கொடுக்கணும். ஸோ அதை ஸ்கேன் பண்ணும்பொழுது என்னோட நேமில் எவ்வளோ ஃபைன் இருக்கோ அதை கட்டினா மட்டும்தான் அவங்க ஊருக்கே அனுப்புவாங்க. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் இங்கே இருக்குது. ஸோ இங்கே நம்ம எது பண்ணணும் அப்படின்னாலும் சிவில் ஐடி அப்படிங்கிறது ரொம்ப மஸ்ட்டு. ஸோ இந்த சிவில் ஐடி எடுக்கிறதுக்கு தேவையானது 3 ஸ்டெப்பு தான். ஸோ நமக்கு தேவை ஃபஸ்ட்டு ஃபிங்கர் வைக்கிறது, அது ரொம்ப ஈஸி. ரெண்டாவது மெடிக்கல் போடுறது, அதுவுமே ஈஸி. அப்பாயின்மெண்ட் போட்டோமா போய் மெடிக்கல் போட்டு வந்துடலாம். 3rd ரூம் ரெண்டல் பேப்பர், இதுதான் கஷ்டம். ஸோ இந்த ரூம் ரெண்டல் பேப்பர் கிடைக்காம நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு வழி இருக்குது, இப்படி பண்ணி ரூமுக்கு ரெண்டல் பேப்பர் வாங்க முடியும் அப்படின்னு எதுவும் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நம்ம ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபருக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்னது எல்லாமே சூன் விசாக்கு, இதே காதி விசான்னு வீட்டு வேலை இருக்கு இல்லையா. ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா எல்லாமே குவைத்தியே பார்த்துப்பாங்க. அதாவது காதி மிசாவில் இப்போதைக்கு இருக்கிற இங்கே நடக்கிற ஒரு விஷயம் சொல்கிறேன். காதி மிசா அப்படிங்கிறது நீங்கள் ஒரு வீட்டுக்கு உங்களை எடுத்து வேலைக்கு வந்தீங்க அப்படின்னா அந்த வீட்டில் உள்ளவங்களே பார்த்துப்பாங்க. சில பேர் விசா ஃப்ரீயாக கிடைக்கும் சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கு எடுத்துகிட்டு உங்களை வேறு வீட்டில் வேலைக்கு போட்டாங்க அப்படின்னா, ஸோ இந்த இது எல்லாமே நீங்கள் தான் பண்ணுற மாதிரி இருக்கும், நீங்கள் தான் அலையிற மாதிரி இருக்கும். ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்த வீட்டுக்கு வேலைக்கு வரீங்களோ அந்த வீட்டுக்கு கரெக்டாக வந்தால் தான் உங்களுக்கான சலுகையும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களை வேறு வீட்டுக்கு எடுத்துகிட்டு உங்களை வேறு வீட்டில் வேலைக்கு போட்டாங்க அப்படின்னா அது உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் தான், வேலையும் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக தான் இருக்கும். அப்போ காதி மிசால வரவங்களுக்கு இந்த மாதிரியான பயோமெட்ரிக்கு, ஃபிங்கர் பிரிண்ட்டு, ரூம் ரெண்டல் பேப்பர் இதெல்லாம் கிடையாதா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கும் இது எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும்
கொய்த்தி அழைச்சிட்டு போயிட்டு இந்த வேலை எல்லாத்தையுமே முடிச்சிருவாங்க. இப்போ என்னையுமே என்னோட ஓனர் அழைச்சிட்டு போனாங்க ஒரு ஒரு இடத்துக்கும் அப்படின்னா எங்கேயுமே அப்பாயின்மெண்ட் தேவை கிடையாது, எங்கேயுமே நான் வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. என்னை ஓனர் அழைச்சிட்டு போனாருன்னா நான் போய் ஃபிங்கர் வச்சுட்டு வந்துடலாம், மெடிக்கல் முடிச்சிடலாம், எல்லாத்தையும் வேக வேகமாக முடிக்க முடியும். பட் இதே நம்ம ப்ரைவேட்டாக போகும்பொழுது நம்ம போனால் மட்டும் அப்பாயின்மெண்ட் போடணும், லைனில் நிற்கணும், இந்த மாதிரியான நிறைய பிரச்சனை இருக்குது. இதே வீட்டில் வேலை செய்கிறவங்க அவங்களோட கொய்த்தி வந்து அழைச்சிட்டு போவாங்க, போனால் உடனே உடனே வேலை முடிஞ்சிடும். ஸோ எல்லாமே அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க, நீங்கள் எதுக்கும் பயப்படணுங்கிற அவசியமே இல்லை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் சூன் விசாவில் வர்றது ரொம்பவே பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னா காதிம் விசா அப்படிங்கிறது வீட்டு வேலை, எந்த வீடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது, மேலே உள்ள ஒருத்தனுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸே விசா எடுத்து கொடுத்துருக்காங்க இந்த வீடு நல்ல வீடு தான் அப்படின்னு. பட் அவங்க வந்த பிறகு அந்த வீடு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இதனால் அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்குள்ளேயே பிரச்சனை, என் பையனை வந்து கஷ்டமான வேலையில் போட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேயும் நிறைய பேர் இந்த ஒரு காரணத்தினாலையுமே நிறைய பேர் விசா எடுக்காமல் இருக்காங்க. என்கிட்ட நிறைய பேர் கேட்குற விஷயம், ப்ரோ எனக்கு வேலை வேணும், விசா வேணும், நான் எனக்கு ஃபேமிலி கஷ்டம் அப்படின்ட்டு. உங்களோட கஷ்டம் எல்லாமே எனக்குமே புரியுது, சேம் சுச்சுவேஷன் தான் நானும் இருந்தேன், அதே இதில் தான் நானும் வந்தேன். எனக்கு எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்ரவுண்ட் இருந்தனால நான் இவ்வளோ ஈஸியாக வர முடிஞ்சிச்சு என்னால். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து விசா அப்படின்னா ஏஜென்ட் தான். ஸோ நல்ல ஏஜென்ட் நிறைய பேர் இருக்காங்க, திருட்டு பயிலுவோம் நிறைய பேர் இருக்கானுவோம். ஸோ அதனால் நல்ல ஏஜென்ட்கிட்ட அவங்கள்ட்ட பேசி அவங்கவுங்களுக்கு நம்பிக்கையாக இருந்தால் நீங்கள் பணம் கொடுத்து வாங்க, நம்பிக்கை இல்லை அப்படின்னா பணமே கொடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எவன் ஒருத்தன் பணம் கேட்குறானோ அவன் கண்டிப்பாக திருடனாக தான் இருப்பான். நல்ல ஏஜென்ட் எல்லாருமே வேலை எப்படி வாங்கி கொடுத்துட்டு அதுலேருந்து அவங்கள்ட்டேருந்து காசு வாங்குறதுன்னு இருப்பாங்க. பட் இந்த திருடன்லாம் அவன்கிட்ட முதல்ல எப்படி காசை வாங்குறது அப்புறமா வேலையை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ உங்கள் ஏரியாவிலேருந்து யாராச்சும் நல்லபடியாக வெளிநாடு போயிட்டு அங்கே வேலை செய்வாங்க தெரியுமா, அவங்கள ஏற்றி விட்ட ஏஜென்ட் இருப்பாங்க. ஸோ அவங்க மூலமா ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஸோ என் சைட்லேருந்து எந்த விதமான ஜாப் அப்டேட்ஸ் இருந்தாலும் நான் என்னோட சேனலில் கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுவேன். இந்த ரூமை பற்றி பேசணும், ரூமுக்கு ஒரு ரெண்டல் பேப்பர் இருக்குது அது கிடைக்க மாட்டேது கஷ்டம்னு பேசணும்னு வந்தது காரணம் என்ன அப்படின்னா என்னோட ஃபாலோவர்ஸ் ஸோ ஒரு ரெண்டு மூணு பேர் இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க, புதுசாக வந்தவங்க. அவங்க கஷ்டப்படுறாங்க, புதுசாக வரவங்களும் அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இது பார்க்குற நீங்கள் உங்கள் ஏஜென்ட் மூலமா வந்தீங்கன்னா உங்கள் ஏஜென்ட்டை இதையுமே கேளுங்க. ஸோ வெளிநாடு வர எல்லாருமே கொய்த்துக்குள்ளே நம்ம கால் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வெளிநாட்டுக்கு வந்துட்டோம், இனிமேல் நம்ம வேலையில் சேர்ந்து சம்பாதிக்க வேண்டியது நினச்சிக்கிறாங்க. ஸோ அது கிடையாது, இங்கே வந்த பிறகு இங்கே 2 மந்த்துக்கு உங்களுக்கு வேலை இருக்குது, அதாவது இந்த மாதிரி ரூம் ரெண்டல் பேப்பர் அண்ட் தென் அடுத்தடுத்த ஒர்க் இது எல்லாம் முடிச்சு சிவில் ஐடி அப்படிங்கிறது உங்கள் கைக்கு வந்துட்டால் தான் நீங்கள் கரெக்டாக வந்து செட்டில் ஆகிட்டீங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இது எடுக்கிற வரைக்கும் உங்கள் ஏஜென்ட்டை கை விட்டுறாதீங்க. ஸோ இது என் ஃபாலோவர் சப்ஸ்கிரைபரான என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இந்த ஒரு வீடியோ, ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் எடுக்கணும்னு நினைக்கவே இல்லை, என் மனசுக்குள்ளே ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம். இன்றைக்கி கடையில் கரண்ட் இல்லை, எடிட் பண்ணலான்னு வந்தேன், அதுவும் நடக்கலை. சரி இந்த வீடியோஸையும் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணேன். இதை என்றைக்கு நான் எடிட் பண்ண போகிறேன், என்றைக்கு நான் போட போகிறேன் எனக்கே தெரியல. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ரூம் ரெண்டல் பேப்பர் கிடைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஐடியாஸ் வழி தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் புது விசால வர நீங்கள் உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலுமே எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ வேறு என்ன, அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் அவங்க எல்லாரையும் நான் வந்து மீட் பண்ணுறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து நான் சந்திக்கிறேன். பாய் பாய், சி யூ. நான் உங்கள் நானும் வ்ளாகர்.